அம்மா என்ன தாங்க ராசிக்குமந்தாயம் தெரிஞ்சு நீ இப்படி பண்ணலாமா? தர்மகர்த்தா, இது ஏன் வீட்டு விசேஷம்? இங்க யாரையும் அழைக்கல. நீங்க வந்தீங்களா? வயிறார சாப்பிட்டு என் பொண்ண வாழ்த்திட்டு போயிட்டே இருங்க. அழைக்கால விருந்தாளிக்கெல்லாம் இங்க இடம் இல்ல. இது உன் வீட்டு விசேஷம் தான், நான் ஒண்ணு பிரிந்து சாப்பிட மாட்டேன். உங்க குடும்ப சண்டை இப்ப பஞ்சாயத்து வரைக்கும் வந்து நிக்குது. முறைப்படி தாய் மாமஞ்சீர இவங்க தான் பண்ண வேணும். இங்க பாருங்க, எங்க அக்காவோட பிறந்தவங்க, நானும் என் தம்பியும் தான். எங்களை தவிர வேற எவ்வளவு சீர் செஞ்சாலும் எங்க பொறுப்பைய கேவலப்படுத்துற மாதிரி. யார என் கூட பிறந்த பிறப்பு? நீயா? நீயா என் கூட பிறந்த பிறப்பு? அக்கா பேச்சு என்னைக்குமே கேட்டு நடக்கணுங்கிறதுக்காக தா மாமா சொன்னாருங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக அவனோட முறை எல்லாத்தையும் விட்டு இன்னைக்கு ஒதுங்கி ஓரமா நின்றுட்டு இருக்கான் பாரு சின்னமணி. அவன் ஏன் கூட பிறந்த பிறப்புடா? ஆனா நீ திரும்ப திரும்ப கேப்பார் பேச்ச கேட்டுட்டு அவரை அவமானப்படுத்தணும்னு வந்து நிக்கிறியே, நீ எல்லாம் என் கூட பிறந்த பிறப்பாடா? உனக்கு எப்படி குடிசை கௌரவம் முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் புருஷன் கௌரவம் முக்கியமா? நான் எப்பக்கும் யாருக்கோசமோ என் புருஷனோட கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். 20 நாள் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்ததுக்கே நீ இவ்வளவு வக்காலத்தை வாங்கி பேசுறியே. 20 வருஷமா அவரு கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவருக்காக நான் பேசணும்னா இன்னும் எவ்வளவு பேசணும்? என்னடா பொம்பளை கிட்ட சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டு பொட்ட மாதிரி நிக்கல? அன்னைக்கு போனா போகுதுன்னு விட்டுட்டேன், இன்னைக்கு முடிஞ்சா சீரை செஞ்சு பாருலாம். உனக்கும் எனக்கும் பேச்சு இல்ல, எனக்கு என் மாமா கிட்ட உரிமை இருக்கு. ஒரே ரத்தண்டா அக்கா போல பிறந்த உடனே சக்கர தண்ணி ஊத்துறதுல இருந்து சகல சீரையும் சேருது இந்த தாய்மாம ஒருடா. அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? முடியாதுடா. என்னடா மாம முறை போட்டு மாட்டுது மரியாதைய வெளியே வரையா என்னங்கிற? அத சொல்ல நீ யாரா? என்ன யாரு? இவங்கதான்ப்பா தாய் மாமனுங்க. இங்க குடும்ப சண்டைக்காக ஊர் முறையை நாம மாத்த முடியாது. சீரை பொண்ணுமணியை நீ பண்ண சொன்னா ஊர்க்காரங்க எல்லாம் உன் வீட்டு நல்லது கெட்டதுக்கெல்லாம் வருவான். இல்ல எங்களை மதிக்காம ஊரை மதிக்காம உன் அக்கா வசங்களை வச்சு நீ சீர் பண்ணீங்கன்னா நாங்க ஊர்க்காரர் யாரும் வரமாட்டோம். நல்லதுக்கு தாப்பா சொல்றேன், நல்லா யோசனை பண்ணிக்கோ. பொண்ணுமணியை சீர் பண்ண சொல்லப்பா, நல்லா யோசனை பண்ணிக்கோ.